ஆதித்த கரிகாலன் வெறி கொண்டு தன் படையுடன் தஞ்சையை நோக்கி விரைந்தான். வணக்கம். எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துருக்கிற பொன்னியின் செல்வன் பாகம் 2. படைப்பு ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி, தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன பொன்னியின் செல்வனோட பாகம் 2 28ஆம் தேதி வெளியாக போகுது. சரி, பொன்னியின் செல்வன் பாகம் 2 போய் பார்க்கறதுக்கு முன்னாடி பாகம் 1 ஞாபகம் இருக்கணுமே. இப்போ நம்ம கேஜிஎஃப் மாதிரி 4 வருஷமோ அல்லது பாகுபலி மாதிரி 2 வருஷமோ 2ஆம் பாகத்துக்கு எடுத்துக்கல. மண்டலத்தில் முருகன் ரொம்ப குறைந்த நாட்களில் ரொம்ப துரிதமாக ரொம்ப வேகமாக வேலையெல்லாம் அவசரப்படுத்தி ரொம்ப அழகாக போன முறையை விட இந்த முறை இன்னும் மெருகேற்றி 7 மாதங்களில் இப்போது பொன்னியின் செல்வன் பாகம் 2 கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன நினைவூட்டல் இருந்தால் நல்லாயிருக்கும்ல. பொன்னியின் செல்வன் பாகம் 1 என்னெல்லாம் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம், ஆனால் கதை ஆகா அப்படின்னு ஞாபகம் வந்து தான் இந்த காணொலி உங்களுக்கு பயன்படுங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையில் கதை சொல்ல தொடங்குறேன். எப்படி பாகம் 1 கதை சுருக்கத்தை நம்ம சொல்ல போகிறோமோ அதே போல் சோழர்களுடைய கதை சுருக்கத்தை கமலஹாசன் அவர்களுடைய குரலோடு உள்ளே போகிறாங்க. எடுத்தோடனே ஒரு பெரிய பிரம்மாண்ட அரண்மனையை காட்டுறாங்க. இந்த சோழ தேசம் பொற்காலத்தை அடைகிறதுக்கு முன்னாடி வானத்தில் ஒரு வால் நட்சத்திரம், இந்த வால் நட்சத்திரத்திலிருந்து தான் கல்கியும் தன்னுடைய கதையை தொடங்குவார், மணிரத்னமும் கதையை தொடங்குறார். 968 சோழ தேசம் முழுவதும் சுந்தர சோழன் அப்படிங்கிற பேரரசருடைய ஆட்சி கீழே இருக்குது. அதான் நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. மூத்தவர் ஆதித்த கரிகாலன். ஆதித்த கரிகாலன் கதாபாத்திரத்தை விக்ரம் அவர்கள் ஏற்று பண்ணியிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, பாண்டியர்களுடைய மன்னன் வீரபாண்டியனை தலையை சீவி கொலை செஞ்சுட்டு பட்டத்து இளவரசனாக அடுத்து ராஷ்டிரகுலத்தை எதிர்த்து போரிட போயிடுறாரு. இப்போ ஆதித்த கரிகாலனுக்கும் அருண்மொழிவர்மனுக்கும் இடையில் அவருடைய மகள் குந்தவை த்ரிஷா. இப்போ இந்த 3 பிள்ளைகளும் அவங்கவுங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாடு ரொம்ப சுலபமாக இருக்கான்னா, ஒரு பேரரசுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சிக்கல் எங்கே வரும்னா உள்நாட்டு அரசியலில் தான் வரும். அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க நம்ம சரத்குமார், பார்த்திபன், ஐஸ்வர்ய ராய் இவங்களெல்லாம். கதைப்படியே நம்ம பார்த்தோம்னா நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். எடுத்த உடனே ஒரு பெரும் போர்க்களத்தில் விக்ரம் ஆதித்த கரிகாலன் கூட வந்தியத்தேவனாக நம்ம கார்த்தியவர்கள் வந்து அந்த போரை வெற்றி பெற்றுவாங்க. போரை வெற்றி பெற்றதுக்கப்புறம் விக்ரம் கார்த்தியவர்களை கூப்பிட்டு, வந்தியத்தேவனை கூப்பிட்டு, சோழ தேசத்தில் ஏதோ சூழ்ச்சி நடக்குது, நீ போய் கடம்பூர் மாளிகையில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்து என்னுடைய அப்பா சுந்தர சோழர் பிரகாஷ்ராஜ் அவர்கிட்டையும் என்னுடைய சகோதரி குந்தவை த்ரிஷா கிட்டையும் போய் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிடு அப்படின்னு அனுப்பிடுவார். அப்போ தான் அப்படியே கிளம்பி வருவார் வந்தியத்தேவன். சோழ தேசத்தை பார்ப்பார். அதை பார்த்து அந்த ஆற்றங்கரையில் அந்த மகிழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ முக்கியமான இன்னொரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துவாங்க. அவர் தான் ஆழ்வார்க்கடியான் நம்பி, நம்ம ஜெயராம் அவர்கள் பண்ண கதாபாத்திரம். இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து ஒரு விஷ்ணுவுடைய சீடனா அல்லது வந்து ஒரு அரசியலில் புகுற ஒரு ஒற்றனா என்னங்கிறத கதை ஓட்டத்தில் பல்வேறு முகங்களை காட்டிக்கிட்டே வருவாங்க. எங்கெல்லாம் வந்தியத்தேவன் கஷ்டப்பட்டு நுழைகிறாரோ அங்கெல்லாம் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் வந்து நிற்பார். அப்படி தான் கடம்பூர் மாளிகைக்குள்ளே போய் அன்னைக்கு நடக்கிற ஒரு விசித்திரமான சம்பவத்தை பார்ப்பாங்க. கடம்பூர் மாளிகையில் சோழ தேசத்துக்கு கீழே இருக்கிற சிற்றரசர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு சின்ன கூட்டம் மாதிரி போடுவாங்க. அப்போ அந்த கூட்டத்தை யார் தலைமையேற்கிறார் அப்படின்னா, 24 போரில் 64 விழுப்புண்கள்லாம் பெற்ற நம்ம பெரிய பழுவேட்டையர் நம்ம சரத்குமார் அவர்கள் தான் அந்த கூட்டத்தில் முதன்மையானு பேசுவார். அவர் தான் சோழ தேசத்துடைய நிதியமைச்சராகவும் இருக்கிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, சுந்தர சோழன் வந்து ஆட்சியில் இருந்தார் 24 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் ஆட்சி பொறுப்பை வந்து எடுத்துக்கல, நம்ம தான் கொடுத்தோம். கண்டராதித்தர் வந்து இறந்ததுக்கப்புறம் அவருடைய பையனாக இருந்த மதுராந்தகன் சின்ன குழந்தையாக இருந்ததுனால மதுராந்தகனுக்கு பதிலாக அவருடைய சித்தப்பா சுந்தர சோழனுக்கு ஆட்சி வந்துச்சு, நம்ம கொடுத்து வந்துச்சு. சுந்தர சோழனுக்கு அடுத்து அந்த ஆட்சி யாருக்கு போயிருக்கணும், நியாயப்படி மதுராந்தகனுக்கு தான் போயிருக்கணும். மதுராந்தகன் இப்போ பெரியவர் ஆயிட்டார். இப்போ சுந்தர சோழன் நியாயப்படி மதுராந்தகன்கிட்ட உங்களுக்கு ஆட்சி பண்ணுற விருப்பம் இருக்கான்னு கேட்டிருக்கணும். இல்லை, இவர் ஆட்சியில் உட்கார வச்சு சிற்றரசர்களான நம்மக்கிட்ட கலந்துருக்கணும். எதையுமே சொல்லாமல் எதையுமே கேட்காம அரண்மனையில் இருக்கிற குந்தவை செம்பியன் மாதேவிங்கிற பெண்கள்கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறது எப்படி சரி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் ஏற்கனவே நமக்கு நந்தினியாக அறிமுகமான ஐஸ்வர்யராயை பற்றி இங்கேயும் ஒரு சபலம் வரும். ஏன்னா பெரிய பழுவேட்டருடைய வீரத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் மேலே ஒரு சின்ன சபலம், ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். அந்த சின்ன பொண்ணு வந்து நயவஞ்சகம் பிடிச்சவளாக இருக்கா, அவர் வந்து இவர் ஆட்டி படைக்கிறா, அதை ஒரு சிற்றரசன்னு சொல்லி கலாய்ப்பார். நீங்கள் மட்டும் என்ன பெண்கள் பேச்சு கேட்டு நடக்கலையா, இங்கே கூட வந்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்கள் உங்கள் மனைவின்னு அந்த பல்லக்கை காமிப்பாங்க. உங்கள் சந்தேகத்தை நான் அப்புறம் தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கிறப்ப இன்னொரு சிற்றரசன் கேட்பார், இல்லைங்க நம்ம பேசுகிறலாம் சரிங்க, மதுராந்தகருக்கு இதில் விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டவுடனே அந்த பல்லக்கத்தில் தான் உள்ளேருந்து ரகுமான் மதுராந்தகன் வெளியே ஒருவர் வந்து, உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப உங்களுடைய ஆதரவோடு நான் வந்து மன்னர் ஆகணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு உள்நாட்டில் ஒரு பயங்கர சூழ்ச்சி. இதை வந்து மேலே இருக்கிற வந்தியத்தேவன் கார்த்தியும் பார்த்துருவார், அதே சமயம் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் பார்த்துருவாங்க. இப்போ இதை பார்த்த உடனே சோழ தேசத்தில் போய்
ஆதித்த கரிகாலன் நம்ம பட்டத்து இளவரசருடைய ஆணைப்படி சுந்தர சோழன்கிட்ட சொல்ல முடியும். அப்படி போகிற உள்ள நிறைய சிக்கல்களை காத்தி சந்திருப்பார். சின்ன பழுவேட்டையர்கிட்ட பார்க்குறதுக்கு முன்னாடியே போகிற வழியில் நந்தினியை சந்திச்சிருவார். நந்தினியை வந்து மதுராந்தகன் நினச்சி பார்க்க போகிறப்ப பல்லக்குள்ளே நந்தினி இருப்பாங்க. நந்தினியை பார்த்தோன்னே அந்த அழகில் மெய் மறந்து போயிடுவார் கார்த்தி. வந்தியத்தேவன் மெய் மறந்து இது மாதிரிங்க நான் என்னை வந்து ஆதித்த கரிகாலன் அனுப்பிவிட்டார். நான் ஆதித்த கரிகாலனா அப்படின்னோடனே நந்தினி ஒரு ஸ்டக்காக வாங்க ஒரு சரி நின்றுட்டு சரி அப்படின்னு சொல்லி மோதிரத்தை கழட்டி கொடுத்து நீ அரண்மனைக்கு வா நம்ம சந்திச்சுக்குவோம் அப்படின்வாங்க. அப்போ அரண்மனைக்கு இந்த மோதிரத்தெல்லாம் வச்சு உள்ளே போகும்போது சுந்தர சோழனை பார்த்து இது மாதிரி கூட்டம் போட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு சூழ்ச்சியெல்லாம் நடக்குதுன்னே சுந்தர சோழனுக்கு புரிஞ்சோம் ரைட்டு ஏதோ பிரச்சனை, இவரை கொண்டே பத்திரமா வைங்க அப்படின்னா மறுபடியும் சின்ன பழுவேட்டையர் பார்த்திபன் நம்பி அனுப்புவாங்க. பார்த்திபன்னா இவன் கலாணி பயன் தெரிஞ்சு வச்சு இவன் ஏதோ கலாணி தரம் பண்ணுறான் ஒற்றம் போல அப்படின்னு நினச்சி அடைக்க போனால் அவற்றிருந்து தப்பிச்சு போனால் ஒரு ஏணிப்படி வந்து உலகம். ஏணிப்படியை ஏறி போனால் யாரோ ஒரு அரண்மனை பெண் வா உள்ள வேமா கூப்பிடுவாங்க தெரிஞ்ச மாதிரி. ஏன்னா அனுபவி பார்த்தா உள்ள ஐஸ்வர்யா ராய் நந்தினி உட்காந்துருப்பாங்க. நீயா என்னங்க அப்படின்னா இது மாதிரி சொல்லு நியாயத்தகிட்ட நீயா வந்தேன்னா அது மாதிரி சூழ்ச்சி நடக்குதுங்க அதுங்க இதுங்கன்னு எல்லாத்தையும் உளர்னோடனே அடுத்து யாரை பார்க்க போகிறேன் குந்தவை பார்க்க போகிறேன். சரி குந்தவை பார்த்துட்டு குந்தவை என்ன சொல்கிறாங்கிறது என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ரகசிய பாதைக்குள்ளே அமுச்சு விட்றாங்க. சரி இந்த நந்தினி யார் ஐஸ்வர்யா ராய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அரண்மனையில் பெரிய இடத்துல இருக்கிறாங்க அவங்கள பற்றி ஏற்கனவே நிறைய பேர் இருந்து பழிச்சொற்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதோ ரகசிய வழியெலாம் வச்சுருக்காங்கன்னா உள்ளே போனால் உள்ளே கிஷோர் பயங்கர அகோரமாக வந்து யார் ராணினா மந்திரவாதின்னு சும்மா சொல்லுவாப்பில் நான் தான்டா மந்திரவாதி அவர் சண்டைக்கு வருவாப்பில் பார்த்தா அந்த நேரத்தில் மதுராந்தகம் உள்ள இருந்துருவார். இப்போ என்னடா அவ்வளோ குழப்பம் அப்படின்னா அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லாமல் கார்த்தியை வந்து தப்பிச்சு போயிடுவார். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா சோழ தேசத்தை மதுராந்தகன் கையில் ஒப்படைகிறதுக்கு பெரிய பழுவேட்டையரோட சேர்த்து இந்த சிற்றரசர்லாம் ஏதோ வந்து சதி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சதி இல்லாமல் நந்தினி வேற ஏதோ ஒரு சதியும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கரெக்டாக கிஷோர் அந்த பாண்டியர்களுடைய ஆபத்துதவிகளாக இருக்கிற கிஷோரும் நந்தினியும் சந்தித்து பேசிக்குவாங்க. அப்போ கிஷோர் சொல்லுவார் நீ மறந்துட்ட ராஜ வாழ்க்கையை வந்து நீ பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து பாண்டியனுக்காக சோழ தேசத்தை அழிக்கணும்னு எடுத்த முடிவை நீ மறந்துட்டேன்னொன்னே டக்குன்னு இலங்கை பொற்காசுகளை கொடுத்து போய் குட்டி புளியை கொன்று யார இலங்கையில் இருக்கிற நம்ம ஜெயம் ரவியை அருண்மொழிவர்மனை கொன்றுன்னு அனுப்பி வைப்பான். அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா சோழ தேசத்துக்குள்ளே பெரிய பழுவேட்டருடைய மனைவியாக இருக்கிற நந்தினி பாண்டியர்களுடைய ஆபத்துதவிகளோ அல்லது ஏதோ ஒரு சப்போர்ட்டரோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஆளோங்கிற உள்நாட்டு சூழ்ச்சின்னு நம்ம புரிஞ்சு வச்சு. இப்போ கார்த்தி போய் குந்தவையை பார்ப்பார். குந்தவையை பார்த்து நடந்தெல்லாம் சொன்னோடனே குந்தவை என்ன பண்ணுவாங்கன்னா நீ போய் இலங்கையில் போய் என் தம்பி அருண்மொழிவர்மனை குட்டியா அப்படின்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன காதல் மலர்ற மாதிரியான காட்சிகள்லாம் வரும் திரிஷாவுக்கும் கார்த்திக்கும் குந்தவைக்கும் நம்ம வந்தியத்தேவனுக்கும். அமுச்சு வச்சோடனே அங்கே போன கார்த்தி என்ன பண்ணுவார்னா நம்ம அருண்மொழிவர்மனை பார்ப்பார். அருண்மொழிவர்மனை பார்க்கும்போது இங்கே இன்னும் சில கதாபாத்திரங்கள் நமக்கு அறிவுப்படுத்துவாங்க. போகிற வழியில் பூங்குழலி, பூங்குழலி கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். மணிரத்னம் அவர்கள் வந்து பொன்னியின் செல்வன் ஒரே பாகமாக எடுக்க தான் முடிவெடுத்தாராம். ஆனால் அது ரெண்டு பாகமாக மாறினதுக்கு காரணமே என்னென்னா அவருக்கு ரொம்ப விருப்பமான பூங்குழலி கதாபாத்திரத்தை இந்த படத்தில் புகுத்தணுங்கிறதுக்காக தான் படமே ரெண்டு பாகம் ஆச்சுன்னு மணிரத்னம் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ இந்த பூங்குழலிக்கு அருண்மொழிவர்மன் மேலே ஒரு உறுதலை காதல் இருக்கும். ஆனால் அவர் எப்படி காதலிக்க முடியாது இல்லையா. இதே சமயத்தில் என்ன ஆகும்னா இங்கே உள்நாட்டு சூழ்ச்சி, நந்தினி மறுபடியும் ஒரு சூழ்ச்சி பண்ணி பெரிய பழுவேட்டையர்கிட்ட சொல்லி நம்ம வந்து இலங்கையில் இருக்கிற அருண்மொழிவர்மனை அரசருடைய ஆணையோட சிறைப்பிடிச்சிட்டு வரணும்னு ஒரு திட்டம் திட்டுவாங்க. ஏன்னா அது இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குன்னா சிறைப்பிடிக்கிறதுக்காக சோழ தேசத்துலேருந்து ஒரு மரக்கலம் ஒன்று போயிடும். அது போகிற நேரத்தில் இந்த பக்கம் ஆதித்த கரிகாலன் விக்ரமை பார்க்குறதுக்கு குந்தவை போயிடுவாங்க. திரிஷா நீ வந்து சோழ தேசம் வந்தே ஆகணும் உள்ள நிறையா சிக்கல் இருக்குது நாளாக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் அங்கிட்டு இருக்கும். என்னடா ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா ஆதித்த கரிகாலனாக இருக்கிற விக்ரம் அவருடைய சின்ன வயசில் நந்தினியாக இருக்கிற ஐஸ்வர்யாயை லவ் பண்ணியிருப்பார். சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அரச குலத்தில் இல்லாத ஒரு பொண்ணை இவன் வந்து பட்டத்து இளவரசனாக இருக்கவன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறக்காக குந்தவை திரிஷா தான் நாட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவான். துரத்தி அடித்ததுக்கப்புறம் தான் அவள் போய் பாண்டிய நாட்டில் இருக்கிறா. அப்போ வீரபாண்டியனை விக்ரம் கொல்லப் போகும்போது ஆதித்த கரிகாலன் கொல்ல போகும்போது கொல்லாதீங்கன்னு தடுக்க வர்றா. ஆனால் இவ அவங்க கூட இருக்காளே நம்ம காதலிச்ச நந்தினி வீரபாண்டியன் கூட இருக்காளேங்கிற வெறியில் தடுத்ததையும் மீறாமல் ஆயுதம் இல்லாமல் படுத்து கிடக்கிற அடிபட்டு படுத்து கிடக்கிற வீரபாண்டியனை பொருட்படுத்தாமல் ஏதோ ஒரு வெறியில் ஆதித்த கரிகாலன் தலையை சீவிடுவார். அந்த துக்கத்தெல்லாம் மறக்கிறதுக்கு நந்தினியை மறக்கிறதுக்கு தான் போர் போர்னு அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் அந்த நந்தினி பெரிய பழுவேட்டை இருக்கிற ஒரு வயசான ஆளை கல்யாணம் பண்ணிட்டாலே என்னை மறந்துட்டு அப்படிங்கிற ஒரு வெறியில தான் இந்த மாதிரி போர் போராக தெரியுறேன் நான் நாட்டுக்கு வரமாட்டேன் நீ வேணால் அப்பாவை சமாதானப்படுத்தி கூட்டியா நீ போய் அருண்மொழிவர்மனை கூட்டியான்னு சொல்லி பார்த்திபனையும் பெரிய வேளாரை யார் பிரபுவையும் விக்ரம் பிரபுவையும் இங்கிட்டு இலங்கைக்கு அனுப்பிச்சு விட்ருவாப்புல. இப்போ இலங்கையில் இருக்கிற நம்ம அருண்மொழிவர்மனை ஜெயம் ரவியை தேடி ஆயத்தகரியானுடைய ஆட்கள் பேர் வராங்க. பெரிய வேளாரும் பார்த்திபனும் பிரபுவும் விக்ரம் பிரபுவும்
இங்கிட்டு பார்த்தா குந்தவை சொல்லி அனுப்பி வந்தியத்தேவன் வந்து சேர்ந்துட்டாப்ல. இது பார்த்தா அதுக்கு சோழ நாட்டு படை வேற கைது பண்ணிட்டு போகிறதுக்கு வந்திருக்கு. இப்போ இங்கே இருக்கிற பாண்டிய ஆபத்துதவிகள் அவங்க ஒரு திட்டம் இருந்துட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம பார்த்த அந்த கிளைமாக்ஸ் காட்சிகளில் அவங்க எல்லாரையும் சண்டை போட்டு கடைசியாக அந்த மரக்கலன் கடலுக்குள்ளே போயிடுது. இது எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய குழப்பமாகி தான் அந்த கப்பல் நடக்கிற கடைசி காட்சி, அந்த மரக்கலன் உடைஞ்சு தண்ணிக்குள்ளே போயிடும். இப்போ அருள்மொழி ஒருமன் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி சோழ தேசம் முழுவதும் பரவும். சுந்தரச்சோழன் பிரகாஷ்ராஜ் உடஞ்சி போயிடுற குந்தவையும் வந்து கலங்கி போயிடுறாங்க. திருஷா தம்பி இழந்துட்டோமே. இந்த பக்கம் ஆதித்த கரிகாலன் வந்து மிகச்சிறந்த வீரன். அவர் என்ன சொல்கிறாரு, என்னை அழிக்கிறதுக்கு ஒருத்தர் வரணும்னா அது என் தம்பி அருள்மொழிவர்மனால் மட்டும்தான் முடியும். இப்போ அவன் என் கூட இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற விக்ரம் தம்பி செத்த தோகத்தில் வெறியேறி, இது நந்தினி செஞ்ச சூழ்ச்சியால், ஐஸ்வர்ராய் செஞ்ச சூழ்ச்சியால் மட்டும்தான் நடக்குது. நான் போய் சோழ தேசத்தில் அவளை பார்த்து ஒன்று என் கையால் அவ சாகணும், இல்லை அவ கையால் நான் சாகணும் அப்படின்னு கிளம்பி விடுறார். இப்போ இவ்வளவு பதட்டத்துக்கு பிறகு என்ன ஆக போகுதுங்கிறதா ரெண்டாவது பாகம். ரெண்டாவது பாகத்துக்கு ஒரு ட்ரெய்லர் நமக்கு வெளியிட்டிருந்தாங்க. அந்த முன்னோட்டத்தில் என்ன தெரிஞ்சதுன்னா அருள்மொழிவர்மன் சாகலை, இன்னும் வந்து ஜெயம்பி உயிரோடு தான் இருக்கார். இவரை காப்பாற்றுறது யாரு அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான ஒரு திருப்பம். வயசான ஒரு அம்மா, ஆனால் பார்க்க நந்தினி மாதிரியே இருக்கிறாங்க. நந்தினி பாண்டிய நாட்டிலேருந்து வந்து சூழ்ச்சி ஏற்படுத்தி இங்கே நிறைய குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கா. நந்தினி மாதிரியே இருக்கிற ஒரு வயசான அம்மா எதுக்கு இலங்கையில் அதுவும் பேச முடியாத ஒரு ஊமையாக இருந்துட்டு ஜெயம்ரவியை காப்பாற்றணும்? அப்போ சுந்தரச்சோழனுக்கு வந்து கேள்வி, பிரகாஷ்ராஜிட்ட கேட்குறாங்க, யார் அந்த வயசானம்மா உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு குந்தவை திரிஷா உட்காந்து கேட்குறாங்க. அப்போ இவங்க யார், அருள்மொழிவர்மன் உயிரோடு இருந்ததுக்கு பிறகு சோழ தேசம் நோக்கி வந்த விக்ரம் என்னானார், இப்போ ஐஸ்வர்யராய விக்ரம் கொன்னாரா இல்லையா, அந்த வால் நட்சத்திரம் அது எந்த சோழ மன்னனுடைய உயிரை வாங்குச்சு? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கடம்பூர் மாளிகையில் கடைசியாக நடக்கும். அதான் அந்த கடைசி ட்ரெய்லர் நம்ம பார்த்த காட்சி. தன்னிட்ட இருந்த அந்த பாண்டிய வாள் இருக்கு இல்லையா, ஐஸ்வர்யா வச்சு அந்த பாண்டிய வாள், அது ஆதித்த கரிகாலன் விக்ரமுடைய நெஞ்சுக்கு நேராக இருந்து. இப்போது ஆதித்த கரிகாலன் சாகுறாரா இல்லையா, யாரால் சாகுறார், எப்படி சாகுறார், அதுக்கு பிறகு சோழ தேசம் என்ன ஆகுது, அதுதான் பொன்னியின் செல்வன் பாகம் 2. உங்களுக்கு புரிகிற வகையில் பாகம் 1 நினைவூட்டியிருக்கேன் நினைக்கிறேன். நன்றி.